தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆகி முதல் வீக்கெண்டு முடிஞ்சுது. அஞ்சாவது நாளான இன்னையிலிருந்து வீக் டேஸ் ஆரம்பமாகுது. டே ஒன்ல 762 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, அதில் 743 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே டூவில் 678 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, அதில் 394 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே த்ரீல 768 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, அதில் 579 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே ஃபோரில் 778 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, அதில் 519 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. முதல் வீக் டே அதாவது ரிலீஸ் ஆகி அஞ்சாவது நாளான இன்றைக்கி 616 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் சென்னை ரீஜனில் மட்டும் டாப் 10 சிங்கிள் டே ஹையஸ்ட் ஷோ கவுண்ட்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டே 4 778 ஷோஸ், செகண்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டே 3 768 ஷோஸ், தேர்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டே 1 762 ஷோஸ், ஃபோர்த் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டே 2 678 ஷோஸ், ஃபிஃப்த் பிளேஸில் இந்தியன் 2வோட டே 2 651 ஷோஸ், சிக்ஸ்த் பிளேஸில் இந்தியன் 2வோட டே 1 648 ஷோஸ், செவன்த் பிளேஸில் இந்தியன் 2வோட டே 3 645 ஷோஸ், எயித்து பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டே 5 616 ஷோஸ், நைன்த் பிளேஸில் ராயனுடைய டே 3 550 ஷோஸ், டென்த் பிளேஸில் ராயனுடைய டே 2 546 ஷோஸ். ஸோ இந்த சிங்கிள் டே லிஸ்ட்டில் 8th ஹையஸ்ட் ஷோ கவுண்ட் ரெக்கார்டை தி கோட் செட் பண்ணியிருக்கு. இந்த டாப் 10 லிஸ்ட்டில் டே 5ல பார்த்தாக்கா தி கோட் மட்டும்தாங்க இருக்குது. இதுவே டே 5க்கு மட்டும் டாப் 3 ஷோ கவுண்ட்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டே 5 616 ஷோஸ், செகண்ட் பிளேஸில் இந்தியன் 2வோட டே 5 410 ஷோஸ், தேர்ட் பிளேஸில் ராயனுடைய டே 5 408 ஷோஸ். ஸோ டே 5ல 500 ஷோஸ் 600 ஷோஸை 2024 ரீச் பண்ண முதல் மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். ப்ளஸ் 444 ஷோஸை ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு. என்னோட ஒப்பீனியன், வீக் டேலலாம் 100 ஷோஸ் இல்லை 200 ஷோஸை ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிறதே பெரிய விஷயம்தான். பட் தி கோட் படத்துக்கு 444 ஷோஸை ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்குன்னா இது பிக் ரெக்கார்டுந்தாங்க நான் சொல்லுவேன். ப்ளஸ் 10 ஷோஸு சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. ஸோ வீக் டேலையுமே சூப்பரான ஹோல்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.